உன்னை ரொம்ப பிடிச்சிட்டு கூப்பிட்டு அப்படின்னு. அப்போது இல்லைன்னா இந்த பாலியல் பிரச்சனை அதை வச்சு தான் எடுத்திருக்கு. பொள்ளாச்சி முக்கியம் அதெல்லாம் பேசு. மகளுக்கு நேர்ந்த கொடூரத்தை கடைசியில் அப்பா வந்து பழி வாங்குறாரு. என்ன பழி வாங்குறாருன்னா வெட்டிடுறாருன்னா அப்படின்னா ஓ ஸோ தெரியாது யாருங்க ஐயே அப்படியா இதுவும் சென்சார் இது சென்சார் நான் முன்னாடி இந்த இதை பார்க்கலையா இதெல்லாம் போட்டிருப்பாங்க போல அப்படின்னு இருந்துச்சு. அது எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சு. நான் அடிக்கடி சொல்கிறேன் எப்போ இந்த வரிசையாக ஒவ்வொன்றா வந்துட்டுருக்கு. இப்போ கடைசி இந்த கோயம்புத்தூர் வெட்டிருங்க அப்போ தானே உனக்கு தண்டனை சிவியராக இருந்த தானே அடுத்து நடக்குமா நடக்காதுன்னு நான் ஒவ்வொரு முறையும் சொல்கிறேன். யார் கேட்குறா எங்கள் ஜட்ஜி வேறு இருக்காரு இது வேற கொஞ்சம் ஓவராக கூடாது தீர்ப்புகள் விற்கப்படும். முதல்ல இப்போ அதான் உதயா சொன்ன மாதிரி டைட்டில் பார்த்தோன்னே இந்த டைட்டில் எப்படி ஒத்துக்கிட்டாங்க உண்மையிலே ஒத்துக்கிட்டாங்களா பார்த்தீங்களா? ஏன்னா நிறைய வித்துட்டுருக்குற நாங்களும் பார்த்துட்ருக்கோம். மசூதி அரசியல் பேசக்கூடாது. மசூதி இடித்து சரிதான்னு சொன்னவருக்கு ராஜ்யசபை சீட்டு. நான் அதுக்குள்ளே போகல அதுக்குள்ளே ரொம்ப உள்ளே போகல. அப்போ இது ஒன்று போதும். இந்தியாவுடைய அந்த நம்ம எப்படி இந்த சட்டத்தை மதிக்கிறோங்கிறதுக்கு ஒரு நான் அடிக்கடி சொல்லுவேன். ஆளை சொல்லு ரூலை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எங்கள் அக்கா இருக்கும்போதும் சொல்லக்கூடாது. ஏன்னா போலீஸ்காரங்க இருக்காங்கல்ல நீ யாருன்னு சொல்லுப்பா அவனுக்கு ரூல் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அது எல்லா இடத்துலையும் பொருந்தும் வச்சுங்களேன். அப்போது இந்த சூழலில் இந்த படம் எடுக்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும். அது அது நிச்சயமாக அந்த இந்த இந்த படம் இதற்கு உழைத்த அத்தனை கலைஞர்களுக்கும் நக்கீரன் வாழ்த்துக்கள். அதை நம்ம தம்பியா பிள்ள திலக்கு வேற தைரியமாக வாங்கியிருக்காரு. சரி போலீஸ்கார பிள்ளைனா வாங்கினா விட்டுருவாங்க. ஆமாம் அது என்ன எங்கள் அக்காவை பற்றி தெரியும். எதுக்குப்பா தளபதி பையன் விட்டுருக்க அப்படின்றாங்க அப்படின்றாங்க. எனக்கு அண்ணன் முன்னாடி இந்த மாடன் ஒரு படம் நினச்சாங்க சத்யராஜனை. அதில் அது ஏன்னா நான் எதுக்கு சொல்ல வரேன்னா பத்மினி சிதம்பரம் பத்மினி கற்பழிப்புலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எல்லாரும் சுருக்க பேசி போனாங்க. நான் மாத்திரம் ஒரு 2 நிமிஷம் கூட எடுத்துக்கிறேன் அவ்வளோதான். சிதம்பரம் பத்மினி கற்பழிப்பு அது கேள்விப்பட்டிருப்பீங்க. அது தம்பி சிபி சொன்ன மாதிரி இந்த 2 கிட்ஸு 90 கிட்ஸு 80 கிட்ஸ்லாம் இருக்குல்ல இந்த 80 கிட்ஸில் நடந்தது. ஒரு ஸ்டேஷனில் ஒருத்தன் தூக்கு பிடிச்சி எதுப்புறான். கேட்கறதுக்கு போன ஒரு பெண் தான் பத்மினி சிதம்பரத்தில். அதை ஒரு 4 போலீஸ்காரங்க சேர்ந்து கற்பழிச்சிடுறாங்க. அந்த இலவை நம்ம தான் வெளியே கொண்டு வந்தோம். அன்னையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் பொள்ளாச்சி அதுக்கப்புறம் வரிசையாக இருக்கும். பிஎஸ்பி பள்ளியிலேருந்து சுசீலரியிலேருந்து இந்த பக்கம் இப்போ கடைசியாக நார்வெல்ல காசின்னு ஒருத்தன். அதுக்கப்புறம் இப்போது கடைசியாக கோயம்புத்தூர் கோயம்புத்தூரில் இப்போது இன்றைக்கி அந்த பையனுக்கு இன்றைக்கி தான் ரொம்ப ஜாதகெல்லாம் பார்த்து ஜோதிடம் பார்த்து அவனுக்கு மேலே குண்டாசு போட்டிருக்காங்க. இது அந்த கோயம்புத்தூரில் அந்த ஒரு பையன் ஒரு சின்ன பிள்ளைய கெடுத்துட்டான் ஒரு வாத்தியர் இன்னி தான் போட்டிருக்காங்க. அப்போது இந்த விஷயங்கள் பூராமே மறுபடியும் வர்றதுக்கு காரணம் என்னென்ன அதுக்கு தண்டனை சிவியராக இருக்கணுங்கிறத நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். படத்தை பார்த்தாது இந்த தண்டனை சிவியராக இருக்கணும். ஏன்னா அந்த நாவரசு கொலை வழக்குமே நம்ம வந்து ஜான் டேவிட்டுங்கிற ஒருத்த கல்பிரிட்டை வெளியே கொண்டு வந்தது நம்மளாக தான் இருப்போம். அதை பேஸ் பண்ணி தான் மாறன்னு அண்ணன் நடிச்சிருப்பாங்க. ஆக விஷயங்களை வெளியே கொண்டு வர்றதுக்கு ரொம்ப முற்படுறோம். ஆனால் அதனால் விளைவு என்ன அப்படின்னா கொஞ்சம் விளைவு வந்து இந்த தீர்ப்பு வந்து சரியாக இருக்கணுங்கிறதான். அந்த தீர்ப்பை இவங்க சரியாக சொல்லியிருக்காங்க. அதுக்காக தான் நான் வந்து சாட்சிக்காக தான் வந்தேன். நான் வந்து எல்லோரும் மன்னிச்சுக்குங்க. ஏன்னா நான் வந்து இடையில் வந்தவன். ஏன்னா இடையில தான் வந்தேன். எனக்கு வந்து காரணம் நான் இல்லை. எனக்கு முன்ன பின்ன எனக்கு கேட்கவே இல்லை. வந்துருங்க அண்ணன் தலையை கழிட்டு போங்கன்னாங்க. அதுக்காக வந்தேன். நிச்சயமாக
இந்த படம் வெற்றி பெறணும், ஏன்னா அது சத்யராஜனை நடிச்சிருக்காங்க. அதை விட முக்கியம், நீங்கள் வந்து வந்த பிரம்மாண்டம் வெளியே இதே மாதிரி கூட்டம் வெளியும் நிற்கிது. ஓ, படத்துக்கு இவ்வளோ, ஒரு படம் ரிலீஸுக்கு ஒரு படம் ஆடியோ, இது என்ன டீஷரா, ஆடியோ டீஷர் ரிலீஸுக்கு இவ்வளோ கூட்டம், அப்படின்னா அப்போ படம் வெற்றி தானே. வாழ்த்துக்கள்.